வணக்கம் குழந்தைகளே, இன்னைக்கு நாம பழமொழி கதைகள் தான் பார்க்க போறோம். வாங்க வீடியோக்குள்ள போகலாம். வெறும் கையால் முளம் போட முடியுமா? அந்தன் அப்படின்ற ஒரு சின்ன பையன் பள்ளிக்கு போயிட்டு வந்தானா. அவன் 5ஆம் வகுப்பு படிச்சுட்டு இருந்தானா. அவனுக்கு படிப்பே வராதான். அதனால அவன் கிளாஸ்ல இருக்கக்கூடிய மற்ற மாணவர்கள் எல்லாமே இவனை பார்த்து சிரிப்பாங்களாம். டெய்லி கொடுக்குற ஹோம்ஒர்க்கை கூட அவன் முடிக்கவே மாட்டானா. அவனுடைய ஆசிரியை இவனை பார்த்து ரொம்ப திட்டுவாங்களாம். அப்போதான் கந்தன் முடிவு பண்ணானா, இனிமேட்டு எப்படியாச்சும் நான் படிக்கணும், தவம் செஞ்சாவது என்னோட படிப்பை நான் வாங்கணும் அப்படின்னு சொல்லி அவன் முடிவெடுத்தானா. கந்தன் காட்டுக்கு தவம் செய்ய போனானா. 1 மாதத்துக்கு மேலாக கந்தன் அந்த காட்டுல தான் தவம் செஞ்சுட்டு வந்தானா அவனுக்கு படிப்புக்காக. கந்தன் கங்கையாறு கிட்ட போய் பார்த்தானா. அங்க ஒரு முதியவர் மணல் எடுத்து அந்த தண்ணியில போட்டுட்டு இருந்தாரா. அந்த காட்சியை கண்டு மிகவும் வியப்படைந்தான் கந்தன். என்னங்கய்யா பண்றீங்க, மணல் எடுத்து தண்ணியில போட்டுட்டு இருக்கீங்க, என்ன பண்றீங்க? அதுவாப்பா, நான் கங்கை ஆறுல பாலம் கட்டுறேன், அதான் மணல் எடுத்து எடுத்து உள்ள போட்டுட்டு இருக்கேன். ஐயா, நீங்க சொல்றது எனக்கே சிரிப்பா இருக்கே ஐயா. எப்படி ஐயா நீங்க ஒரு ஆள் எடுத்து மணல் போட்டா அது பாலமா மாறும்? ஏன்பா முடியாது, நீ மட்டும் உன்னோட படிப்புக்காக வெறும் தவம் மட்டும் இருக்கிற படிக்காம அந்த மாதிரி தான் நானும். ஐயா அது வேற, இது வேற ஐயா. நான் வந்து படிப்புக்காக தவம் இருக்கேன், ஆனா நீங்க வெறும் கையால மணல் எடுத்து போட்டா அது எப்படி ஐயா பாலமா மாறும்? எந்த ஒரு முயற்சியுமே பண்ணாம. அதே மாதிரி தான் தம்பி, நீ மட்டும் உன்னுடைய படிப்புக்காக எந்த ஒரு முயற்சியுமே எடுக்காம ஆனா நீ வெறும் தவம் மட்டும் இருந்தா எப்படிப்பா உனக்கு படிப்பு வரும்? அந்த முதியவர் சொன்னதுக்கு அப்புறம் தான் கந்தனுக்கு புரிய ஆரம்பிச்சுதான். ஆமா, இந்த முதியவர் சொல்றதும் கரெக்ட் தானே. நாம எந்த ஒரு முயற்சியுமே எடுக்காம நம்மளுக்கு படிப்பு வரும்னா எப்படி வரும்? வெறும் தவம் மட்டும் இருந்தா அதெல்லாம் நடக்குமா? நாம முயற்சி எடுத்து தவம் இருந்தா தானே அது கரெக்டா இருக்கும் அப்படின்னு அவன் யோசிக்க ஆரம்பிச்சானா. கந்தன் முதியவரை பார்த்து சிரிச்சிட்டு அங்கிருந்து கிளம்பி அவன் பள்ளிக்கு போயிட்டு படிக்க ஆரம்பிச்சானா. என்னுடைய செல்ல குழந்தைகளே, இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்கா? பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க. மறக்காம நீங்க என்னுடைய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். பை பை.